ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த ஃபெப்ரவரி 5ஆம் தேதி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நாளில் நேஷ்னல் ப்ளே அவுட்சைட் டே ஆக கொண்டாடப்படுது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே தான் இருக்காங்க. அதாவது ஒன்று மொபைல்குள்ளே, இல்லைன்னா சிஸ்டம்குள்ளே, லேப்டாப்குள்ளே தான் அவங்களுடைய நாட்கள் கிடக்குது இல்லையா. அவங்களுடைய நேரம் எல்லாத்தையுமே அதிலேயே செலவிடுறத பார்த்து ஆரன் விகினோ ரோண்டாடி அபைட்டாவோ 2011ஆம் ஆண்டில் எல்லாரும் வெளியில் போய் விளையாடணும் அப்படின்ற ஒரு நாளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நேஷ்னல் பிளே அவுட்சைட் டேயை அவங்க உருவாக்குனாங்க. அதாவது ஒரு மாதத்தின் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே, முதல் சனிக்கிழமை என்ன பண்ணணுமா, எல்லா குடும்பத்தோடு வெளியில் போய் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் செய்யணும். ஸோ அப்படி பண்ணும் பொழுது அவங்க வாரம் ஃபுல்லாக இருந்தவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி அவங்களுடைய ஹெல்த்துக்கும் அது நன்மையை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி தான். நம்ம பாருங்களேன், நம்ம குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில், அதுவும் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, மொத்தமாக அவங்க வந்து லேப்டாப்பில் இல்லைனா மொபைலில் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அதுலேயே இருக்கிறதுக்கு அவங்க பழகிட்டாங்க. இப்போ படிப்பும் அதுலேயே ஆகிட்டு இருந்துச்சா, அது மட்டும் இல்லாமல் இவங்க கேம்ஸ் அது இதுன்னு சொல்லி அவங்களுடைய டைம் ஃபுல்லாக எதில் போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த சின்ன ஸ்க்ரீன்குள்ளே தான் போகுது. இதனால் பிள்ளைங்களுடைய பிரெயின் பாதிக்கப்படுது, அவங்களுடைய கண் பாதிக்கப்படுது. எல்லாவற்றிற்கும் மேலே அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாதனால அவங்க ஹெல்த் மொத்தமாகவே பாதிக்கப்படுது. பேரண்ட்ஸ் ஆகிய நாம கூட என்னென்னா, ஓகே நம்ம பிள்ளைங்க வந்து வெளியில் போகலை ஸோ பத்திரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையில் நாம முடிக்கிறதுக்காக பிள்ளைங்கிட்ட மொபைல் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இதை நீ வந்து விளாண்டுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மொபைலில் எங்கேஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க. நம்ம வேலையை நம்ம முடிக்கிறதுக்காக பிள்ளைங்களை நம்மளே ஃபோனுக்கு அடிக்ட் ஆக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனை கையிலேருந்து நம்மளால் வாங்கவே முடியாது. அதுக்கு அவங்க பிள்ளைங்க அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அடிக்ட் ஆகிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய கண், மூளை, அவங்களுடைய ஹெல்த் முழுவதுமே இதனால் பாதிக்கப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிள்ளைங்களை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அவங்கள ஈடுபடுத்துங்க. உங்கள் கூட சேர்ந்த பிள்ளைங்களை வேலை செய்ய சொல்லி கொடுங்க, இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போய் அவங்கள விளையாட வைங்க. ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு 1/2 hour, 1 hour அது வெளில கூட்டிகிட்டு போங்க. அப்படியும் முடியல, நீங்கள் ரொம்ப பிஸினா, கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எல்லாருமே சேர்ந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியில் போங்க. வெளியில் போய் பிள்ளைங்களை விளையாட வைங்க. பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, நம்மளும் தான் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாவற்றிற்குமே நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வேலை நடத்த முடியும் இல்லையா. ஸோ ஒரு பட்டன் அமுத்தினோன்னா என்ன பண்ணுறோம், நம்ம வந்து என்ன வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணலாம், அதை நம்ம வீட்டுக்கு வந்துடும். சமையல் ஜாமான் வாங்குறதுக்காக இருக்கட்டும், நம்ம எல்லாத்துக்கும் இப்போ கார்டு எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்துடுச்சு. நம்ம ஒர்க்கும் பார்த்திங்கன்னா இப்போ சிஸ்டம்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறது தான் அதிகமான ஜாப்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜனங்களுக்குள்ளே, ஸோ நமக்குள்ளே என்ன ஆகிடுச்சு, இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப குறைஞ்சி, இப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியானனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ இதனால் நம்ம மெடிக்கலுக்கு தான் நிறையா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு என்ன வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, சிஸ்டம்லேயே உட்காந்து வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 hour அது ஒரு வாக்கிங் போங்க. உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன தான் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், யோசித்து உங்கள் வேலைகளை செய்ய முடியும். ஸோ அதனால் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். என்ன தான் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணாலும், நீங்கள் நல்லா சிந்திக்கக்கூடியவராக இருந்தாலும், உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்காக வெளியே ஸ்டெப் அவுட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுங்க. பிள்ளைகளுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ், ஃபிசிக்கல் கேம்ஸ் சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளைங்களையும் அவங்க கை கால்களை அசைச்சு நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்கள விளையாட வைங்க. ஸோ இப்படி பண்ணும்பொழுது நம்ம பிள்ளைங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம விளையாடும் பொழுது நம்மளும் என்னாகும், ஹெல்த்தியாக இருப்போம். நீங்கள் ஆரோக்கியமாக சமாதானமாக வாழணும்னா உங்கள் உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்துக்கொள்றதுக்காக இப்படி நீங்கள் வெளியே போய் தேவன் கொடுத்த அந்த நல்ல காற்றை சுவாசித்து இயற்கையை நீங்கள் ரசித்து நீங்கள் நல்லா உங்கள் பிள்ளைங்களோட உங்கள் குடும்பத்தோடு விளையாண்டு உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்படி தான் பாருங்களேன், ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குதுங்க. பலர் நம்ம நல்லா ஜபம் பண்ணுறோம், பல காரியங்களுக்காக ஜபம் பண்ணுறோம், ஊக்கமாக ஜபம் பண்ணுறோம், நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயும் சரி இல்லை ஜபம் பண்ணக்கூட இடத்துலையும் சரி. ஆனால் ஜபம் பண்ணி முடித்ததும் வெளியே வந்ததும் நம்மளுடைய கிரியை எப்படி இருக்குது? ஜப நேரத்தில் இருந்த அந்த விசுவாசம் நம்ம வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அதை கிரியையில் காட்டுறோமா? இல்லை இல்லையா. நாகமான் அப்படின்னு சீரியாவுடைய படைத்தலைவன் இருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குஷ்டரோகத்தினால
பாதிக்கப்பட்டிருந்தார். அப்போ நாகமான் வீட்டில் இருந்த தன் மனைவியுடைய வேலைக்காரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் இந்த குஷ்டரோகத்தை நீக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறாரு, சீரிய ராஜா கிட்ட லெட்டர் வாங்கிட்டு இஸ்ரேல் ராஜா கிட்ட போய் கொடுத்து நான் குஷ்டரோகம் நீங்கும்படியாக இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு நாகமான் சொல்கிறாரு. ஸோ இதை அறிந்த எலிசா என்ன பண்ணுறாருன்னா, அவனை என்கிட்ட அனுப்புங்க, நான் குஷ்டரோகத்தை நீக்கி அனுப்புகிறேன் அப்படின்னு எலிசா செய்தி சொல்லி அனுப்புகிறேன். நாகமான் தன் ஊழியக்காரனோட எலிசாவை போய் சந்திக்கிறார். இங்கே நாகமான் நினச்சிட்டு இருந்தாருனா, ஸோ நம்ம போய் குஷ்டரோகத்தில் போய் நிற்கிறோம், ஸோ எலிசா என்ன பண்ணுவாரோ நம்மளை தொட்டு என்ன பண்ணுவார், உடனே என்ன பண்ணோம், குஷ்டம்லாம் நீங்கிடும், நம்ம வந்து சுகமாயிரும் அப்படின்ற ஒரு கற்பனையில் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு தான் அவர் அங்கே போனார். ஆனால் அங்கே போனதும் எலிசா என்ன செஞ்சிட்டாரு, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்போ உன்னோட மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே நாகமானுக்கு பயங்கரக்கும், என்னடா இது, இவ்வளோ தூரம் நான் டிராவல் பண்ணி வந்திருக்கிறேன், ஸோ அவர் தொட்டு என்னை தடவி என்ன பண்ணுவார், உடனே அந்த சரீரம் அப்படியே மாறும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, நம்ம ஊரில் இல்லாத புனிதமான நதிகளாக இவங்க ஊரில் இருக்குது, ஸோ அதில் போய் என்னை சும்மா ஸ்நானம் பண்ண சொல்லி இப்படி சின்ன காரியத்தை போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் திரும்பி வந்துட்டுருக்கிறார். ஸோ அந்த நேரத்தில் அவர் கூட வந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறார்னா, அவர் ஒன்றும் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய சொல்லலையே, சின்ன என்ன விஷயத்தை தானே செய்ய சொன்னார், நீங்கள் பெருசாக ஏதாவது செய்ய சொல்லியிருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்கல்ல, அப்புறம் ஏன் இந்த 7 தரம் அந்த நீரில் முங்கி எந்திரிச்சிட்டா என்ன, அதனால் வாங்க ஒரு தடவை 7 தரம் தான் முங்கி எந்திரிச்சிருங்களேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட அந்த நாகமான், ஓகே கரெக்டு தானே, சரி ஓகே 7 தரம் தானே முங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோர்தான் நதிக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் முங்கி எந்திக்கிறார். முதல்ல முங்குறாரு, எதுவுமே நடக்கலை. ரெண்டாவது முங்குறாரு, நடக்கலை. இப்படி அவர் முங்கி முங்கி 6 தடவை முங்கியும் அவருக்குள்ளே என்ன நடக்கலை, ஒரு மாற்றமுமே நடக்கலை. 7 தடவை முங்கி எந்திரிச்சதுன்னா அவருடைய சரீரம் எப்படி மாறிச்சு தெரியுமா, சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவர் சுத்தமானாராம். பார்த்தீங்களா, இதுதாங்க நம்மளுடைய விசுவாசத்தை கிரியையில் காட்டுறது. விசுவாசம் நம்ம இருக்கு இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த 6 தடவை முங்குறதுக்கு நமக்கு விசுவாசம் இருக்கணும். 6 தடவை முங்கி எந்திரிச்சப்பவும் இல்லை, ஆனால் 7 தடவை முங்குறாரு பார்த்தீங்களா. ஸோ அங்கதான் அவருடைய விசுவாசம் என்ன செஞ்சது, கிரியையில் காண்பிக்கப்பட்டு அது அற்புதமாய் மாறினது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாயின் வார்த்தைகளாகவோ ஜபத்தில் மட்டும் நம்ம விசுவாசத்தை காட்டினா பற்றாது, அது நம்ம கிரியையில் காட்டினாதான் வெளியில் இருக்கிற ஜனங்களை அதை அறிந்து கொள்ளவும் முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது பார்த்தீங்கன்னா, 100 அதிபதி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். அவருடைய வேலைக்காரர் வந்து வீட்டில் திமிர்வாதக்காரனாக கிடக்கிறான், அவன் வந்து ரொம்ப கொடிய வேதனைப்படுறான், அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவஸ்தமாக்கும்படி சொல்லுகிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ, சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னது 100 அதிபதி என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுவஸ்தமாவான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்கள், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள் இந்த 100 அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா, அவருடைய இருதயத்தில் நம்மனது மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் சொல்லுங்கள் அது போதும்னு சொல்லிட்டு அது வெளியரங்கமாக தன்னுடைய விசுவாசத்தை கிரியையில் காண்பித்தார். ஸோ அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரேலருக்குள்ளும் காணலை அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இயேசு 100 பற்றி என்ன சொல்கிறாங்க, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஸோ இப்படி தான் 100 விசுவாசத்தை கிரியையில் காட்டினார். ஸோ அதனால் அவருடைய வேலைக்காரன் என்னவா, அப்பவே சுஸ்தமானாராம். இப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஜெபம் பண்ணுறது நல்லது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு முதல்ல அதை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கிரியையில் நீங்கள் காட்டணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகளாக இருக்கிறோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்லையா. ஸோ அந்த விசுவாசம் கொண்டு தான் நாம் என்ன பண்ணணும், கிரியையில் அதை காட்டும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள முடியும், அவர் அற்புதங்களை நம் கண்களால் காண முடியும். ஸோ இன்று முதல் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக இரத்தம் சிந்தி இருக்கிறார், நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார், மீண்டுமாய் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் அப்படின்னு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே உங்களுடைய விசுவாசத்தை உங்கள் கிரியையில் காட்டுங்க. ரோமர் 8:28 என்ன சொல்லுது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற
கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் விசுவாசித்து உங்கள் கிரியையில் நீங்கள் காட்டுறதுக்கு நீங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது தான் அதை உங்களால் கிரியையில் காட்ட முடியுது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் கிரியையில் காட்டும்படியாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். லெட் அஸ் ரிஜாய்ஸ் எவ்ரிடே. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே தேவன் நமக்கு விசேஷமாய் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த விசேஷமான ஒவ்வொரு நாளையும் நீங்கள் உங்கள் ஜெபத்தில் மட்டும் காட்டுறவங்களும் இல்லாமல் உங்களுடைய கிரியையில் உங்களுடைய செயல்களில் வெளியரங்கமாய் காட்டுங்க. அதை காண்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன பண்ணுவாங்க, கனப்படுத்தி அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கிரியையில் காட்டி அவங்க வாழ்க்கையும் அற்புதத்தினாலையும் ஆசீர்வாதத்தினாலையும் நிரப்பப்படும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தை கிரியையில் காட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளாக எடுத்து பயன்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். காட் பிளெஸ் யூ.